சிறியன் பேரை சொன்னாலே ஞாபகம் வருது அவருடைய சஃபாரி சூட்டும் அந்த அந்த தயாநிதி மாறன் சொன்னார்கள் அந்த கைனடிக் ஹோண்டா வண்டியும்தான். அதுதான் அவருடைய அடையாளமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் அவரோட அடையாளமாக அவர் பார்த்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர். அந்த அவரோட தொண்டனாக கடைசி வரைக்கும் இருந்தார். அதுதான் அவருடைய அடையாளமாக அவர் பார்த்தார். அவர் பெருமையாக அதை கருதினார். நான் சென்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே போட்டியிடுவதாக தலைவர் அறிவித்த பிறகு தலைவர் என்னிடத்துல சொன்ன முதல் வார்த்தை போய் காவேசெழியன் வீட்டில் போய் அவரை பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு தான் சொன்னார். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் ஒவ்வொரு வீடும் தெரு தெருவா ஒரு ஒரு வீடாக பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த தயாநிதி மாணவர்கள் சொன்னதுவா நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் அதிகமாக கொரோனா பெருந்தொற்று அந்த ஊசி போட்டது தெரு தெருவாக போய் போட்டோம். அப்போ தமிழ்நாட்டிலேயே அதிகமான தடுப்பூசி போட்டது இந்த சேப்பாக்க திருவள்ளிக்கேணி தொகுதி தான். ஒரு ஒரு வீடாக போய் போட்டோம். அந்த நிகழ்வுலாம் என் கூடையே வந்து ஒவ்வொருத்தரையும் வீட்டிலேருந்து வெளில இழுத்துட்டு வந்து இந்த ஊசி போடு ஊசி போட்டுன்னு சொல்லி நான் கூட அவரை கிண்டலை கேட்பேன், நீ மொதல் ஊசி போட்டியானே அப்படின்னு கேட்பேன், நான் அப்புறமா போட்டுக்கிறப்பா அப்படின்னுவார். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மனசு குழந்தை மோகம். இங்கே இருக்கிற இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் அவரால் பயனடைஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அவர் மக்கள் சேவை ஆற்றியிருந்தார். அதற்கு இந்த நேரத்தில் அண்ணனுடைய நினைவை போற்றி அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செஞ்சுருந்தேன். சட்டமன்ற தேர்தல் அப்போ தொகுதிக்கே வரல, இப்போ சொல்ல முடியாது நீங்கள் தொகுதிக்கு வரலன்னு. பிரச்சாரத்தப்போ நான் தொகுதிக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்தேன். நாலு நாள் தான் பிரச்சாரத்துக்கே வந்தேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரத்தை ஈடுபட்டிருந்தேன். 40 நாள் கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டேன். ஆனால் தினமும் இரவு 2 நாளுக்கு ஒரு வாட்டி நம்முடைய பகுதி செயலாளர்களுக்கு தொலைபேசியில் அழைச்சி, ஆனால் பிரச்சாரத்துக்கு போனீங்களா, இன்றைக்கி எந்தெந்த தொகுதி எந்தெந்த பகுதிக்கு போனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வரலையே பரவாயில்லையே அப்படின்னு. அது மாதிரி நான் அழைக்கிறது யாருன்னா நம்முடைய பகுதி செயலாளர்கள், அதே போய் வட்டக்கழக செயலாளர்கள், அதே போய் அண்ணன் செழியன் அவர்களுக்கும் நான் எப்படியும் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு வாட்டி தொலைபேசியில் அழைச்சி தொகுதியில் பிரச்சார வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கறது உண்டு. அதே மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து செழியனை தெரியும். கோபாலபுரம் வீட்டில் இருக்கும் போது நான் அங்கே பிறந்து வளர்ந்தவன். இங்கே புஜ்ஜியெலாம் இருந்திருக்கிறார். அவர்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தவர் அவரும் ஒருத்தர். அப்போது செழியன் அங்கேயும் தலைவர் வந்து பார்க்கறதுக்காக அதே சஃபாரி சூட்டில் அதே கைநட்டி கொண்டால வேகமாக அங்கே சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி நினைவுகள்லாம் எனக்கு இப்பொழுது அந்த நினைவுகள்லாம் வந்து சென்று கொண்டிருக்கிறது.